ஹலோ, நம்ம இன்றைக்கி வந்து லோன்ஸ்டாலைட்டுன்ற ஒரு ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து இங்கிலீஷில் இந்த வீடியோ போட்டோன்னா அது தமிழில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது நார்மலாக லோன்ஸ்டாலைட் டைமண்டுன்னு சொல்லுவாங்க. இதோட மோஸ்ட் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 7 to 8 தான் ஹார்ட்னஸ் இருக்குது. 7 to 8 வரைக்கும் தான் இருக்குது ஹார்ட்னஸ். இருந்தாலும் இதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு டைமண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நிறைய கிராக் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டோன் வந்து கார்பன் 17 ஆனது, அதனால் இப்படி தான் இதோட ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஸ்டோன், இந்த கல்லை வந்து எப்படி டெஸ்டிங் பண்ணுறதுன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்திங்கன்னா 3.4 மேலே இருக்காது. நார்மலாக இந்த கல்லை பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து 2 கிடைக்குது. ஒன்று ஒயிட்டிஷ் ஷேடில் கிடைக்குது, இன்னொன்று லைட் ப்ரௌனிஷ் ஷேடில் கிடைக்குது. ஓகே, இந்த கல் நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கூழாங்கல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து கூழாங்கல் இல்லை, இது வந்து ஒரு மிட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. விண்வெளியிலேருந்து வந்த கல்லுன்றாங்க, ஆனால் அதுக்கு பற்றி எனக்கு சரியாக தெரியல. பட் இது நார்மலாக வந்து இதுக்கு 3 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஒன்று ஐஸில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்தது வந்து இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் இதுக்கு மேலே வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லாட்டி முடியை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் சும்மா பார்க்கலாம், அதை வந்து வேறு எதுலேயும் பண்ணலாம். சரியா, இன்னொன்று இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் வந்து இந்த கல் வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது. ஓகே, மெயினாக வந்து கொஞ்சம் சூடான இடத்துலலாம் இந்த கல் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இது வெளிநாட்டில் பயங்கர காஸ்ட்லின்றாங்க, ஆனால் எப்படின்னு தெரியல. ஓகே, இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கிறோம், நார்மல் ஷீட் பேப்பரு. இதை வந்து என்ன செய்கிறோம்னா, இது மேலே ஒட்டுறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒட்டி எடுத்துட்டோம். இதில் இதை வந்து நெருப்பில் கொண்டு போய் காட்டுறோம். இங்கே இருங்க, நெருப்பில் காட்டும் போது என்ன ஆகுதுன்னா, இது கல்லில் கல்லில் உள்ள பிளாஸ்டிக் பேப்பர் வந்து எரியாமல் இருக்கு. எரியுது இல்லை இந்த பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியுது, இந்த பிளாஸ்டிக் கவர் வந்து எரியல. ஓகே, இதை வந்து சாதா கல்லில் வச்சு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. இது வந்து ஒரு சாதாரண கல்லில் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பேப்பர் பாருங்கள், எரிஞ்சிருச்சு. வேறு கல்லில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எரிஞ்சிருச்சு. இது சாதா பிளாஸ்டிக் கவர் தான், இங்கே பாருங்கள் வச்சா எரியுது. இதே கவர் தான் சரியா எரியுது. இது வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. 2வது டெஸ்ட்டுக்கு என்ன செய்கிறோன்னா, முடி எடுத்திருக்கோம். ஓகே, முடி என்ன செய்கிறோன்னா, இதில் வச்சு சுற்றி வச்சுட்டு நெருப்பில் காட்டுறோம், அது வந்து எரியாது. சரியா, இந்த அதை பார்த்துடலாம் எப்படின்ட்டு.